வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பத்திர பைக் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, RTR 162க்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ஸோ ஃபைனலாக இன்றைக்கி வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட டீடைல் ரிவ்யூ அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம், மேலே வந்து ஐகார்ட் கொடுக்குறேன், மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே வரும். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, RTR 162 பார்த்தீங்கன்னா மைலேஜ் டெஸ்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இந்த வண்டி வந்து எவ்வளோ மைலேஜ் தரணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோ பாருங்கள். ஸோ லேட்டஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு ஓட்டிங் கூட வச்சுருந்தோம், அதில் பார்த்தீங்கன்னா RTR 162 பார்த்தீங்கன்னா மைலேஜ் டெஸ்ட் பண்ணி நிறைய பேர் வந்து ஓட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் வந்து கமெண்ட்லும் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, RTR 162 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து RTR 162 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைலேஜ் டெஸ்ட் வந்து பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள், ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து RTR 164 பார்த்தீங்கன்னா மைலேஜ் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலாம், மேலே வந்து ஐகார்ட் கொடுக்குற மார்க்கம் வந்து செக் பண்ணி பாருங்கள். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 100 ML வச்சு டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், டெஸ்டிங் கேனில் பார்த்தீங்கன்னா 100 ML பெட்ரோல் வந்து இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணியாச்சு, கார் பெட்ரோலையும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக பெட்ரோல் இல்லை. ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும், கார்பெட்டில் வந்து சுத்தமாக பெட்ரோலில் ஃபுல்லாக வந்து ட்ரைவ் பண்ணியாச்சு. கிலோமீட்டர் வந்து பார்த்துக்குவாங்க, 52,728.1 km வந்து நம்மளுக்கு வந்து ஓடல் வந்து ஓடி இருக்குது. அடுத்து வந்து ட்ரிப் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ட்ரிப் வந்து 0 பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 100 ML வச்சு டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுலாம் வந்து எப்படின்றத வந்து வீடியோ கடைசியில் வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் 1 வந்து நான் வந்து 0 பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து ட்ரிப் 1 பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. ஸோ நம்ம வந்து பெட்ரோலை வந்து ஆன் பண்ணிட்டு அப்படி வந்து போக வேண்டியதான். இன்னும் ஒரு வாட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிடுறேன். பார்த்தாலே தெரியும், சுத்தமாக வந்து ஸ்டார்ட் ஆகலை, கார்பரேட்டர் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெஸ்டிங் கேனை வந்து ஆன் பண்ணிவிட்டு டெஸ்ட்டை வந்து பண்ண வேண்டியதான். ஸோ நீங்கள் இன்னும் வந்து கெஸ் பண்ணதை வந்து கீழே கமெண்ட் பண்ணலைன்னா இன்னும் ஒரே நிமிஷம் தான், கீழே போயிட்டு வந்து கமெண்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோ பாருங்கள். ஸோ எந்தளவு வந்து மைலேஜ் தரணும் நீங்கள் நினைக்கிறத வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து தெரியும், இல்லை நீங்கள் வந்து RTR 162 வச்சுருந்தீங்கன்னா உங்கள் பைக்கோட மைலேஜை வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரிப் வந்து 0 ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ கொஞ்சம் வந்து இருந்துட்டு தான் போனோம், ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் கார்பெட்டருக்குள்ளே வந்து பெட்ரோல் போவோம். எடுத்தோன்னே வந்து ஸ்டார்ட் ஆகாது. ஸோ கொஞ்சம் பெட்ரோல் வந்து உள்ளே போன அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். நம்ம வந்து 100 ML வச்சு தான் டெஸ்ட் பண்ணுறோம். அந்த கேல்குலேஷன் வந்து எப்படி பண்ணுறதுன்றது வந்து வீடியோ எண்டில் வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த பைக்கை பற்றி வேறு என்ன டவுட்னாலும் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட டீட்டெயில் ரிவ்யூ பண்ணியிருக்கோம், அப்புறம் ரைட் ரிவ்யூ பண்ணியிருக்கோம், எல்லாமே வந்து பண்ணியிருக்கோம். ஸோ வேணும்னா மேலே வந்து ஐகார்ட் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோடய கேல்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து ஒரு 50-52 இந்த ரேஞ்சில் வந்து மைலேஜ் தரும் நான் வந்து எதிர்பார்க்குறேன் ஹைவேல வந்து. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரைட் ரிவ்யூலாம் வந்து கூடி சீக்கிரம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு ட்ரிப் வந்து போயிருந்தோம். ஸோ அந்த இது வந்து கூடி சீக்கிரம் வந்து வந்துகிட்டே இருக்கும். பார்ட் 3 வந்து வரப்போகுது. ஸோ நடுவில் வந்து ஒரு மைலேஜ் டெஸ்ட் போடலான்றதுக்காக தான் இந்த பைக்கோட மைலேஜ் டெஸ்ட் வந்து நம்ம போடுறோம். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த பைக்குக்கு வந்து மைலேஜ் டெஸ்ட் போடுறேன்னு சொல்லி. ஸோ ரொம்ப நாள் வந்து தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தனால பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு கரெக்டான டைம்னால ஸோ இன்றைக்கி வந்து போட்டலான்னு போட்டாச்சு. ஸோ நம்மளோட ஆவரேஜ் ஸ்பீட் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 50-60 வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த 50-60 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எந்தளவு மைலேஜ் தருதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ரியலி பார்த்தீங்கன்னா அப்பாச்சி வந்து வேறு லெவல் பைக்னே சொல்லலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 km வந்து கிராஸ் பண்ணியாச்சு. ஸோ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 30 மைலேஜ் வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ணியிருக்கோம். அந்த கேல்குலேஷன் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோட கடைசி வந்து சொல்லித்தரேன், அந்த கேல்குலேஷன் வந்து எப்படி வந்து பண்ணோன்ட்டு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 30 mileage வந்து கிராஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்ப்போம் நம்ம வச்சுருக்க அந்த 15 mileage வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ணுவோமா பண்ண மாட்டோமான்ட்டு. இந்த பைக்லேயும் லாங் டிரைவ் போக முடியுமான்னு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. கண்டிப்பாக இந்த பைக்கில் வந்து நீங்கள் வந்து லாங் டிரைவ் போகலாம். ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்காது. அதில் வந்து என்ன, உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அந்த கூலிங் ஆயில் கூலிங் வந்து வரும். ஸோ இதில் வந்து வெறும் ஏர் கூல்டு தான். அப்போ வந்து ரெஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாகும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 km போகிறீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 km வந்து போக முடியும். ஸோ ஒரு 50 km வந்து கம்மியாகும், கொஞ்சம் ரெஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கூலிங் சிஸ்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கனால. மற்றபடி நீங்கள் வந்து எல்லா பைக்கில் வந்து லாங் ட்ரைவ் போகலாம். அந்த க்ரூசிங் ஸ்பீடு மட்டும் கொஞ்சம் கம்மியாகும், அப்புறம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற டைம் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இது மாதிரி அந்த சின்ன சின்ன இதுதான் கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ நீங்கள் ஹையர் சிசி போகும்போது பார்த்தீங்கன்னா
டிஸ்டன்ஸ் வந்து நல்லா போகலாம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கூலிங் சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அந்த க்ரூசிங் ஸ்பீடும் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா லாங் ட்ரைவ் போகும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஐசிசி பைக் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அந்த 200 அதுமாதிரி கொஞ்சம் ஐசிசியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த க்ரூசிங் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா லாங் ட்ரைவ்லாம் போகும்போது கொஞ்சம் ஐசிசியாக எடுக்கிறாங்க. மற்றபடி நீங்கள் லோ சிசிலேயும் நீங்கள் வந்து போகலாம், 100 cc கூட போகலாம், பிரச்சனையே கிடையாது. ஏன்னா க்ரூசிங் ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பைக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது மற்றபடி வேறு எந்த இதுவுமே கிடையாது. ஸோ பார்ப்போம் இது பைக் வந்து எவ்வளோ வந்து மைலேஜ் தருதுன்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2016 மாடல். இதில் பார்த்தீங்கன்னா 52,000 கிலோமீட்டர்னு இருக்கும். ஸோ இது வந்து டிஸ்பிளே வந்து கொஞ்ச நாள் ஒர்க் ஆகாமல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மேலே வந்து ஒர்க் ஆகாமல் இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது வந்து 70,000-80,000 கிலோமீட்டர் கிட்ட ஓடின பைக் வந்து இப்போதைக்கு இருக்கும். போர் இன்ஜினில் இன்ஜின் போர்னு கிடையாது, இன்ஜினில் வந்து சுத்தமாக வந்து இந்த பைக்கை வந்து கை வச்சதே கிடையாது. ஸோ டீட்டெயில் ரிவ்யூவில் நான் வந்து சொல்லிருப்பேன், அந்த இன்ஜின் நாய்ஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். புது வண்டி எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி இதோட இன்ஜின் பீட் வந்து இன்றைக்கி வரைக்குமே தரமாக இருக்குது. எவ்வளோ ஆக்சிடென்ட் வந்து பார்த்தாச்சு. ஸோ அவுட்லுக்கில் வந்து உங்களுக்கு வேணால் குறை இருக்கும், ஏன்னா அது வந்து எங்களால் ஆக்சிடென்ட்லாம் பண்ணனால இருக்கலாம். மற்றபடி இன்ஜின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் அந்த பிக்கப் வந்து மாறவே இல்லைங்க. இது வரைக்குமே பார்த்திங்கன்னா அந்த கிளச் பிளேட் எதுவுமே வந்து மாற்றலை. கிட்டத்தட்ட 6 ஆகும்போது இது வரைக்கும் கிளச் பிளேட் வந்து எதுவுமே மாற்றலை. அந்த பீட்லேருந்து எல்லாமே வந்து தரமாக இருக்குது. ஸோ ஏன் வந்து டிவிஎஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்கலன்னு தெரில. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தாலே தெரியும் அந்த பீட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் இருக்க அந்த என்ன சொல்கிறதுனா அந்த நாய்ஸ் வந்து இன்றைக்கி வரைக்குமே மாறலை. நான் என் பைக் எடுக்கும்போது கொஞ்சம் வந்து ஃபீல் பண்ணேன், என்னடா இது நம்ம நான் எடுத்த காரணமே இது, இன்னொரு பைக் இந்த 2 அப்பாச்சை பார்த்தா என் பைக் வந்து எடுத்தேன். ஸோ எடுத்த 1 பார்த்திங்கன்னா இன்ஜினில் வந்து நாய்ஸ் கேட்க ஆரம்பிச்சு. ஸோ செம்ம வருத்தமாகிடுச்சு, ஷோரூமுக்கும் அலைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 சர்வீஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நாய்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இப்போ வந்து இல்லை. ஸோ பேஸும் வந்து தரமாக இருக்குது. ஸோ நீங்கள் 164 வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் பயப்பட தேவையில்லை, அது வந்து போயிடும். ஸோ பெட்ரோல் பார்த்திங்கன்னா கேனில் வந்து சுத்தமாக இல்லை, கம்ப்ளீட்டாக வந்து ட்ரை ஆகிடுச்சு. ஸோ பைக்கை வந்து ஆஃப் ஆக ஆரம்பிக்கிறது இப்போ வந்து 5 கிலோமீட்டர்கிட்ட வந்து வந்து வந்தாச்சு. ஸோ லைட்டாக அடைக்கிற மாதிரி இருக்கா, நான் அடைக்கிற ஃபீல் இல்லை, நான் லைட்டாக அந்த ஒரு இடத்துல மட்டும் அடைச்ச மாதிரி இருந்தது. ஸோ அடைக்கிற ஃபீல் வந்து இல்லை. கேனில் பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து பெட்ரோல் இல்லை. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கார்பரேட் இருக்கிற பெட்ரோல் தான் நம்ம வந்து ஓடிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் வந்து 4 வச்சிங்கன்னா ஒரு 2-3 சர்வீஸ் இருக்கும், உங்களுக்கு அந்த நாய்ஸ் வந்து வரும், அந்த டேப்லெட் நாய்ஸ் வந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அட்ஜஸ்ட் பண்ண வந்து அந்த நாய்ஸ் வந்து சுத்தமாக இல்லை. ஸோ 4 வச்சிங்கன்னா நீங்கள் வந்து யாருமே வந்து பயப்பட தேவையில்ல, அந்த நாய்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அரெஸ்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 2-3 சர்வீஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஷோரூமில் வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் அந்த கம்ப்ளைண்ட்டை சொல்லி கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நாய்ஸ் வந்து அதுவாக வந்து போயிடுது. ஸோ அவங்க கேட்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த டேப்லெட் வந்து அட்ஜஸ்ட் பண்ண, வால்வ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணன்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நாய்ஸ் வந்து இருக்க மாட்டேது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் வந்து கரண்ட்டாக எந்த ஒரு நாய்ஸும் கிடையாது. ஸோ இன்ஜின் வந்து வேறு லெவல் ஸ்மூத்தாக இருக்குது இந்த தூத்துக்குடி ரைடுக்கு அப்புறம். ஸோ தூத்துக்குடி ரைடு போன வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நடுநடில் இது மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ வந்து போடுவோம், மைலேட்டஸ் அதுக்கப்புறம் ரிவ்யூ ஏதாவது போனோன்னா நடுநடில் வரும். ஸோ தூத்துக்குடி ரைடு வந்து கொஞ்சம் சொதப்பிருப்போம், அந்த கேமராலாம் வந்து நமக்கு வந்து எப்படி வந்து எடுக்கணும், எங்கே ஆன் பண்ண எங்கே கட் பண்ணுன்றது வந்து நமக்கு வந்து தெரியல. ஸோ போக போக வந்து பழகிக்கலாம். இனி வந்து அடுத்தடுத்து வந்து நிறைய ரைடு போகிறதுக்கான பிளான் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து நிறைய ரைடு வந்து போகலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 5 கிட்ட வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக வந்து தெரில வெயில் வந்து அடிக்கிறதுனால. ஸோ நம்ம வந்து 5 வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு அடைக்கிற ஃபீல் வந்து எதுவுமே எனக்கு வந்து தெரியல. ஸோ நம்ம வச்சுருந்த அந்த 50 வந்து கிராஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு எதுவும் ஒரு அடைக்கிற ஃபீல் எதுவுமே நமக்கு வந்து தெரில. ஸோ யாருனாவது 50 மைலேஜ் வந்து கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பைக் வந்து 50 வந்து தரும். ஸோ 50 வந்து கிராஸ் பண்ணியாச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து 50 வந்து கிராஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போதைக்கு எந்த ஒரு அடைக்கிற ஃபீல் எதுவுமே வந்து நமக்கு வந்து தெரில, வண்டி வந்து கரெக்டாக வந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 55 தரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வச்சுருந்தது பார்த்திங்கன்னா 15 வச்சுருந்தேன். ஏன்னா ஒரு 6 வண்டி ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 70,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. ஆனால் போர் வந்து எதுவுமே தேஞ்ச மாதிரி எங்களுக்கு வந்து தெரியல, இது வரைக்கும் புகையும் வந்ததில்லை. ஸோ அதனால் வந்து ஒரு 15 மைலேஜ் வந்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து உடச்சிருச்சு. ஸோ 55 கிட்ட வந்து வந்தாச்சு. இப்போ வந்து லைட்டாக வந்து அடைக்க ஆரம்பிக்குது. ஸோ 55 வந்த அப்புறம் தான் லைட்டாக வந்து அடைக்கிற அந்த ஃபீல் வந்து வருது. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 வரும்னு நினைக்கிறேன். பாப்போம் இன்னும் எவ்வளோ தூரம் போகுதுன்ட்டு. வண்டி வந்து ஃபுல்லாக வந்து அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னும் எவ்வளோ தூரம் போகும் தெரியல. கமான் 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 வெரி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. 6 வந்துச்சுன்னா வேறு லெவலாக இருக்கும். பார்ப்போம் இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் வந்து போகுதுன்னு, கிலோமீட்டரில் எவ்வளோ மீட்டர் வந்து போகுதுன்ட்டு. ஸோ இன்னும் கொஞ்சம் தான் போகணும்னு நினைக்கிறேன். 6 வந்தால் அருமையாக இருக்கும். பார்ப்போம் இன்னும் எவ்வளோ தூரம் தான் போகுதுன்ட்டு.
ஸோ எனக்கே வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி மைலேஜ் டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.3 மைலேஜ் வந்து வந்தது. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் மேலே வந்து ஆயிடுச்சு. ஸோ அப்போ பண்ணும்போது பார்த்திங்கன்னா 6.3 வந்து ஆயிடுச்சு. வண்டி எடுத்து 1 வருஷமும் 2 வருஷத்துல பண்ணோம். ஸோ கரெக்டாக ஞாபகம் இல்லை, அப்போ பார்த்திங்கன்னா 6.3 வந்து வந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா வண்டி வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ரை ஆயிடுச்சு. சுத்தமாக வந்து ஸ்டார்ட்டில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிடுச்சு. கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5.8 கிலோமீட்டர் வந்து ஓடிருக்கு. டெஸ்டிங் கேன்லேயும் பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து பெட்ரோல் இல்லை, பெட்ரோல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ரை ஆகிடுச்சு. ஸோ நமக்கு கிடச்சிருக்க மைலேஜ் பார்த்திங்கன்னா 5.8 மைலேஜ் வந்து கிடச்சிருக்கு 100 ml பெட்ரோலுக்கு. ஸோ கேல்குலேஷன் படி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 58 மைலேஜ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ பார்த்தாலே தெரியும் 5.8 மைலேஜ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு ஒரு ஃபோட்டோ வந்து பக்கத்துலேயே வந்து போகிற ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓடோட கிலோமீட்டரும் வந்து சைடில் வந்து ஃபோட்டோ சைடில் வந்து போடுறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க எவ்வளோ வந்து பிஃபோர்லேருந்து ஆஃப்டர்லேருந்து எவ்வளோ வந்ததுன்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு கிடச்சிருக்க மைலேஜ் பார்த்திங்கன்னா 58 மைலேஜ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 3 வருஷத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 5 மைலேஜ் வந்து ட்ராப் ஆகிருக்குது. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 6.3 மைலேஜ் வந்து வந்தது. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு அதான் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5.8 வந்துருக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த பைக் வந்து ஹைவேல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5.8 வந்து கிடைக்குது. ஸோ BS6 பார்த்திங்கன்னா இன்னுமே அதிகமாக கிடைக்கும். ஸோ ஏன்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்த கேத்தலைட் கன்வெர்டர் ஓட்டோ சென்சர் இது மாதிரி நிறைய கொடுத்துருக்கனால பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 16 மைலேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து BS4 அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கம்மியாக கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக BS6 162 வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா 16 மைலேஜ் வந்து கிடைக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இப்போ வந்து அப்படியே வந்து நம்ம பெட்ரோலில் வந்து கனெக்ட் அப்படியே வந்து நம்ம வந்து கிளம்ப வேண்டியது தான். ஸோ அப்படியே வந்து டேங்க்கில் வந்து மைலேஜ் ஸ்கேனை வந்து வச்சுட்டு அப்படியே வந்து கிளம்ப வேண்டியது தான். ஸோ ஒரு நல்ல மைலேஜ்னே சொல்லலாம். இந்த பைக்கை பற்றி வேறு என்ன டவுட்னாலும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நான் அதை வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக வந்து மைலேஜ் வந்து ஓவர் ஆயிடுச்சு. நம்மளுக்கு கிடச்சிருக்க மைலேஜ் பார்த்தீங்கன்னா 5.8. ஸோ 58 மைலேஜ் வந்து கிடச்சிருக்கு, 58 வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஒரு நல்ல மைலேஜ்னே சொல்லலாம். ஸோ சிட்டி மைலேஜ் வேணால் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சிட்டியில் வந்து நம்ம வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ணி கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து பண்ணிடலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும்.